Hello friends, welcome and welcome back to our channel, Channity USA. So, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா தம்ப்நெயில பாத்துるீங்க அந்த most requested video அப்படிலாம் கிடையாது. யாருமே கேட்கல. அன்னைக்கு தான் நான் வந்து ஃபிரிட்ஜ் க்ளீன் பண்ணேன். சோ க்ளீனா இருக்கே இன்னைக்கு நம்ம ஒரு ஃபிரிட்ஜ் டூர் போடுவோம் அப்படினு சொல்லி வீடியோ எடுத்துர்க்கேன். சோ ஃபிரிட்ஜ்க்கு வெளியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபிரிட்ஜ் மேக்னெட்ஸ் அண்ட் இதெல்லாம்வே வைஷந்தோட ஸ்டிக்கர் 3D ஒட்டிருக்கேன். அதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதுவும் அவனோட ஸ்டஃப்ஸ் தான். இதெல்லாம் அவன் கொண்டு வந்து ஒட்டி வச்சிருக்கான். நான் ஓட்டல. அதுக்கப்புறம் இது வைஷாந்துக்கு வந்து ஸ்கூலில் கொடுத்த ஒரு பிக்சர் ஃப்ரேம். இது வந்து வால்கிரீன்ஸில் அப்பப்போ ஃப்ரீ மேக்னெட்ஸ் ஃப்ரீ ஃபோட்டோஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதில் போட்டது. ஸோ வெளியில் ஃபுல்லாகவே வந்து ஃபோட்டோஸ் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு ரேங்கில் மோஸ்ட் ஃபேவரட் ஃபார் வைஷாந்த் வந்து சீஸ். ஸோ வெறுமனே அப்படியே சாப்பிடுவான், பிரெட்டில் வச்சு சாப்பிடுவான். ஸோ சீஸ் அண்ட் இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் போட்டு வைப்பேன். அண்ட் இஞ்சி வந்து டீ போடுறக்கும் கஷாயம் வச்சா அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் அது மேலே இருக்கும். ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பிக்கிள் காஸ்கோவில் சாப்பிட்டு பார்த்து பிடிச்சதுன்னு வாங்கினேன். ஸோ பட்டர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கசூரி மெத்தி அதெல்லாம் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பச்சை மிளகா அதெல்லாம் இருக்கும். பச்சை மிளகா வந்து எப்போவுமே வந்து காம்பு எடுத்துகிட்டு இந்த பாக்ஸில் போட்டு டிஷ்யூ வச்சு அந்த பாக்ஸில் போட்டு வைப்பேன். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். இந்த அவக்கேடோ வந்து காஸ்கோவில் வாங்கினேன், ஆனால் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கலை. ஸோ இனிமேல் வாங்க மாட்டேன். ஸோ ப்ரெட்டில் யூஸ்வலாக வந்து வச்சு சாப்பிடுவோம். அது அவக்கேடோ வாங்கி அதை கட் பண்ணி ஸ்கூப் பண்ணி அதை வந்து ஸ்மாஷ் பண்ணி அப்படிலாம் பண்ணுறது. அப்படியே விற்கிறாங்களே, சரி வாங்கி சாப்பிடுவோன்னு பார்த்தேன் நான் நல்லாயில்ல. ஸோ இங்கே சீஸு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதெல்லாம் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கீழே ரேக்கில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு அண்ட் சாஸ் ஐட்டம் சால்சா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி. கொத்தமல்லியும் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வந்து நல்லா உடச்சி விட்டு உணர வச்சு அதுக்கப்புறம் வச்சா ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும் சீக்கிரமாக. இதெல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கும் கீழேயும் பார்த்திங்கன்னா சாஸு சிரப்பு ஹெர்ஷோ சிரப் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த டோர் ரேக் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் உள்ளே போய் இதில் பார்த்தோன்னா ஊர்லேருந்து நிறைய மாவு நிறைய மிளகாத்தூள் கொண்டு வந்திருப்போம் இல்லையா. ஸோ அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் மீதி இருக்குது. இன்னும் எங்கள் அம்மா சத்து மாவு அரைச்சி கொடுத்து விட்டாங்க, அது அப்படியே இருக்குது, யூஸே பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி. ஸோ தக்காளி எப்போவுமே இந்த ரேக்கில் தான் போகும். அப்புறம் பால் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே பால் இங்கேயும் வைப்பேன் இல்லை மேலேயும் வைப்பேன். ஸோ டிபெண்ட்ஸ், ஆனால் இங்கே தான் வைக்கணும். டோரில் வச்சிங்கன்னா சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிடும்னு நினைக்கிறேன். நம்ம அடிக்கடி நம்ம அதை திறந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மாவு, ஸோ பல்க்கும் இருக்குது லூஸ் பேக்கெட்டும் இருக்குது. அண்ட் இந்த மேங்கோ ஜூஸ் வந்து எனக்கும் வைஷாந்துக்கும் ரொம்ப பிடிக்கும். காஸ்கோவில் வாங்கிறது நம்ம ஊரில் குடிக்கிற மாசா அந்த ஸ்லைஸு அந்த மாதிரியே இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் மோஸ்ட்லி அப்படியே கவர்லேயே வச்சுருவேன், இதை வேறு இதெல்லாம் போட்டு வச்சோன்னா நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த ரேக்கில் எக்கு அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் கேப்சிகம் கேரட். ஏன்னா இது வீடியோ எடுக்கிற சாக்கில் என்னென்ன இருக்குதுன்னு நானும் செக் பண்ணிக்கிறேன் போல், அதான் எடுத்து எடுத்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி தாட்டுலான்னு போட்டிருக்கானா சப்பாத்தி மாதிரி தான் இருந்துச்சு. இதுவும் காஸ்கோவில் வாங்கினது. ஸோ அப்பப்போ ஏதாச்சும் ரொம்ப முடியல டக்குன்னு சப்பாத்தி வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். அதனால் அப்படி கீழே அந்த இருக்கிற பேஸ்கெட்டில் வந்து லெமன் போட்டு வைப்பேன். அப்போ லெமன் காலி போல், அதனால் பேஸ்கெட் எம்டியாக இருக்குது. ஸோ இந்த ரேக்கில் வந்து ஏதாச்சும் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா அது இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி வந்து சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து நான்வெஜ் எல்லாமே இங்கே வைக்கிறாங்க, ஃப்ரீசரில் வைக்காமல் இந்த மேலே அந்த ரொம்ப கூலிங்காக இருக்கும்ல அந்த ஸ்பேஸில் வைக்கிறாங்க. ஸோ ஸ்பாயில் ஆகலை, நல்லாயிருக்கு. ஃப்ரீசரில் வச்சா ஒரு மாதிரி கெட்டியாயிருது, டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண முடியல, டேஸ்ட் போயிடுது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கனால இங்கே வைக்கிறாங்களாம். நம்ம வச்சோம் ஆனால் நமக்கு சரியாக படல, அதனால் நம்ம ஃப்ரீசர்லேயே தூக்கி போட்டுறது. இது வந்து ஆல்பகோர்னு சொல்லிட்டு காஸ்கோவில் வாங்கின ஃபிஷ்ஷு அப்படியே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃப்ரீசருக்கு போவோம். ஸோ ஃப்ரீசர் ஐட்டம்ஸ் வந்து உள்ளே நீங்கள் இன்னொரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, காஸ்கோ ஃபுட்டு டேஸ்டிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. அது பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி அதே ஐட்டம்ஸ் தான் உள்ளே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஷ்ரெட்டட் கோகனட் ஃப்ரம் பட்டேல்ஸு. ஸோ நம்ம ஊரில் தான் வாங்கி உடச்சி திருவி அந்த வேலை, இங்கே தேங்காய் திருவ தேவையில்லை, அப்படியே எடுத்தமா போட்டோமா அப்படின்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ராசன் ஐட்டம்ஸ் ஃப்ரம் காஸ்கோ. சிக்கன் நக்கெட்ஸ் அந்த பின்னாடி இருக்குது பாருங்கள், மோமோஸ், அப்புறம் இந்த சமோசாவும் புதுசாக இருந்துச்சு காஸ்கோவில். ஸோ அது ஐஸ்கிரீம் சிக்கன் மெல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க, டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னே சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணும், ஏன்னா காஸ்கோவில் வந்து எல்லாமே பல்காக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அவர் ரிவ்யூ போட்டிருப்பேன். ஸோ இது எங்களோட மோஸ்ட் ஃபேவரெட் பேங்கோ ஷ்ரிம்ப். ஸோ ஃப்ரீசர் ஐட்டம்ஸ் ஃப்ராசன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான். எல்லாத்தையும் போட்டு பல்காக ஃப்ரீசரில் அடைச்சனாலே வந்து எங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு மாதிரி சவுண்டு போட்டே இருக்கும்.
என்னன்னு கேட்டதுக்கு ஃப்ரீசர் கொஞ்சம் காலி பண்ணுங்கள், அப்போ தான் சரியாகும் அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் அது இன்னும் காலியாகல, அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த ஃப்ராசன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதும் கிடையாது, ரொம்ப கெட்டதும் கிடையாது. எப்போயாச்சும் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது மலபார் பரோட்டா ஃப்ரம் பட்டேல்ஸ், எங்களோட ஃபேவரட். நம்ம ஊரில் சாப்பிட்ற பரோட்டா மாதிரி அப்படியே இருக்கும், சூப்பராக. அண்ட் இந்த சமோசாவும் நல்லா இருந்துச்சு, இதுவும் ஃப்ரம் பட்டேல்ஸ், பஞ்சாபி சமோசா உள்ள ஸ்டஃபிங்கு சமோசா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது காஸ்ட்கோவில் வாங்கின பீட்சா. எப்போயாச்சும் அப்பப்போ வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 weeks once அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு இதை வச்சு அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி சாப்பிட்லாம். இன்னும் டெய்லியும் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த ரேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் பீஸ், ஸ்வீட் பீஸ், அதுக்கப்புறம் பட்டேல்ஸில் வாங்கின பட்டர், அண்ட் இது வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ். இது இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து போட்டோமா, ஒரு புலாவ் செஞ்சோமா இல்லை ஒரு பொரியல் செஞ்சோமா அந்த மாதிரி செஞ்சிடலாம். கட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அவசரமாக செய்கிறதுக்காக இருக்கிறது தான் மோஸ்ட்லி இந்த ஃப்ரீசர் செக்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் அண்டு முருங்கைக்காய் வந்து நான் நார்மல் லைக் ஃப்ரெஷ்ஷு வாங்குறத விட ஃப்ராசனில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். அதனால் ஃப்ராசன் முருங்கைக்காய் வாங்கிக்கிறது. அது இது வந்து ஆல்மண்ட் ஃப்ளோர், எங்கள் அக்கா ஒரு தடவை வந்தப்போ ஆல்மண்ட் பர்ஃபி செய்யறதுக்கு வாங்கினாங்க, அது அப்படியே இருக்குது. இது நம்ம மோசரலா ஸ்டிக்ஸு கொஞ்சம் இருக்குது, அதுவும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் சம்மோர் தேங்காய், பொள்ளாச்சிக்காரங்க வீட்டில் தேங்காய் இல்லைன்னா எப்படி? ஸோ அது ஒரு பேக்கெட் தேங்காய், இது ஒரு பேக்கெட் தேங்காய், அண்ட் இன்னமும் வந்து தேங்காய் இருக்கும். இது வந்து சேப்பங்களுக்கு வறட்சியான கிழங்கு, அந்த கிழங்கு. ஸோ இது வந்து ஃப்ரெஷ் தேங்காய் உடச்சி வச்சுருக்கோம். அதெல்லாம் அந்த ஷ்ரெட்டட் கோகனட்லாம் வந்து மோஸ்ட்லி பொரியலுக்கு போடுவேன், அண்ட் இது வந்து சட்னி அரைக்க இல்லை குழம்புக்கு ஏதாச்சும் அரைச்சி ஊற்றுறதுன்னா இந்த தேங்காய் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃப்ரிட்ஜுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜாமு, பீனட் பட்டர், நியூட்டலா அண்ட் வினீகர், கொஞ்சம் ட்ரை ஸ்டப்ஸ் எல்லாம் இருக்கும். சா இது பேரனா எசன்ஸு, வெனிலா எசன்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ப்ரெட்டு, கோகனட் மில்க், எம்டி டப்பாஸ் இதெல்லாம் அந்த சீரியல்லாம் வாங்குவான், ஆனால் எதுவுமே சாப்பிட மாட்டான், அப்படியே தான் கிடக்கும். அண்ட் டப்பாஸ் டப்பாஸ் அண்ட் மோர் டப்பாஸ் அண்ட் ப்ரெட் டோஸ்டர். ஸோ அவ்வளோதாங்க, இதெல்லாம் தான் என் ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே வெளியில் மேலே இருக்கும். இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது, என் ஃப்ரிட்ஜை நான் வச்சுருக்கேன். ஸோ நிறைய ஆர்கனைசேஷன் பாக்ஸஸ் எல்லாம் வந்து வால்மார்ட்டில் இருக்கும், ஸோ அதெல்லாம் வாங்கி வைக்கிறதுனா வைக்கலாம். ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, அண்ட் மறக்காமல் சென்னை டு யூஎஸ்ஏவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலான்ட்டு தன் பை ஃப்ரெண்ட் சௌமியா சரா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.